கோவை மாவட்டம் காரமடை காவல் நிலைய எல்லை பெண் டாக்டரிடம் வழிப்பறி செய்த 3 நபர்கள் கைது. காவல்துறையின் அதிரடி நடவடிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவராக பணிபுரியும் ஈ ராம் தீபிகா என்பவர் கடந்த 24/4/2022 பணி முடித்து மதியம் சுமார் 12:40 மணிக்கு அவரது டூவீலரில் காரமடை ஆர்வி கல்யாண மண்டபம் அருகே சென்று கொண்டிருந்தபோது அவருக்கு பின்னால் மற்றொரு டூவீலரில் பின்தொடர்ந்து வந்த 3 நபர்கள் அவரது கழுத்தில் அணிந்திருந்த 14.5 பவுன் தங்க தாலியுடன் கூடிய 2 செயின்களை பறித்து சென்றதாகவும், அருகிலிருந்த பொதுமக்களுடன் பெண் மருத்துவர் எதிரிகளை பிடிக்க முயற்சி செய்ததாகவும், எதிரிகள் அதிவேக பைக்கில் சென்றதால் பிடிக்க முடியவில்லை என்றும், எதிரிகள் பயன்படுத்திய டூவீலரின் முன் பின்பக்கம் நம்பர் பிளேட்டுகள் இல்லை என்றும், எதிரிகள் KTM 392 டூவீலரில் அதிவேகமாக சென்று விட்டதாகவும் கொடுத்த புகாரில் காரமடை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் தொடர்புடைய எதிரிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பத்ரி நாராயணன் ஈகாப்பா அவர்கள் உத்தரவின் பேரில் மேட்டுப்பாளையம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் திரு கே பாலமுருகன் அவர்களின் மேற்பார்வையில், காரமடை காவல் ஆய்வாளர் பி குமார், மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் பி சண்முகம், உதவி ஆய்வாளர்கள் கே சுல்தான், இப்ராஹிம், லெனின், அப்பாதுரை, HE 1843, சரவணன், ஜெயபாலகிருஷ்ணன், சுரேஷ்குமார், கண்ணதாசன் ஆகியவர்கள் அடங்கிய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் எதிரிகளை அடையாளம் காண சுமார் 50 கிலோமீட்டர் வரையுள்ள CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து, இவ்வழக்கில் தொடர்புடைய எதிரிகள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா கோவிலில் புலிக்குத்தி கிராமத்தை சேர்ந்தவரும், தற்போது கோவை மாவட்டம் விளாக்குறிச்சியில் வசித்து வரும் நாகராஜ் மகன் ரஞ்சித்குமார், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா கோவில் புலிக்குத்தியை சேர்ந்த நடராஜ் மகன் அஜித்குமார், கோவை மாவட்டம் சித்ரா அருகே உள்ள குமாரசாமி நகரை சேர்ந்த முருகன் மகன் அபிஷேக்குமார் ஆகியோர்களை அடையாளம் கண்டுள்ளனர். தொடர்ந்து எதிரிகள் பற்றி கிடைத்த இரகசிய தகவலின் பேரில் புதுக்கோட்டை மாவட்டம் கோனார்பட்டு கிராமத்தில் வைத்து 29/4/2022 மதியம் சுமார் 12 மணிக்கு எதிரிகளை கைது செய்து, எதிரிகள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் வழிப்பறி செய்த 14.5 பவுன் தங்க நகைகளை சிவகங்கை மாவட்டம் ஆத்துக்குடியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அடமானம் வைத்துள்ள விவரம் தெரிந்து வங்கிக்கு சென்று நகையை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் எதிரிகளிடமிருந்து அவர்களது வங்கிக் கணக்கு எண், புத்தகம், அவர்கள் பயன்படுத்திய KTM 390 இருசக்கர வாகனம் மற்றும் ஏற்கனவே அன்னூர் காவல் நிலைய பகுதியில் வழிப்பறி செய்து வந்திருந்த டாலருடன் கூடிய 3 பவுன் கைப்பற்றப்பட்டது. எதிரிகள் பயன்படுத்திய டூவீலரின் நம்பர் பிளேட் வழிப்பறியில் ஈடுபடும் போது காந்ததை உபயோகப்படுத்தி மடக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. வழிப்பறியில் ஈடுபட்ட பின்பு நம்பர் பிளேட்டுகளை மடக்கி வைத்துவிட்டு சென்று விடுவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் கோவை மாநகர் உட்பட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வழிப்பறிவு செய்து விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எதிரிகளை கைது செய்து 17.5 பவுன் தங்க நகைகளை கைப்பற்றிய தனிப்படை போலீசாரை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.